இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடக்குதுங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோமா? உள்ள வரோம். ஃபர்ஸ்ட் 4 ஃபர்ஸ்ட் ரோ இந்த இடத்துல 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்க பாக்குற இடத்துல 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. அடுத்து 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆவன உடனே நெக்ஸ்ட் லைன் போறதுக்கு முன்னாடி k less than or equals to i அப்படிங்கற கண்டிஷனை செக் பண்ணுது. ஒரு ஸ்பேஸ் மொத்தம் இங்க 4 ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுறோம். ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹாஷ் பிரிண்ட் ஆகி திரும்ப ஒரு ஸ்பேஸ் விடுறோம். கரெக்ட்டா? அடுத்து ஒரு லைன் போறோம். திரும்ப j வேல்யூ செக் பண்றோம். இந்த ஃபார் லூப்பை செக் பண்றோம். இந்த ஃபார் லூப்பை செக் பண்ணி 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோம். 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அதாவது இதுவரைக்கும் தான 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹாஷ் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறோம். இந்த ஹாஷ்க்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ். ஏன்னா ஹாஷ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோம். அடுத்து ஹாஷ்க்கு பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோம். திரும்ப இந்த ஹாஷ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், இந்த ஹாஷ்க்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ். கரெக்டா? அதனால தான் ஸ்ட்ரக்சரே வந்து இந்த ட்ரையாங்கிளா கிடைக்குது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எடிட் பண்ணி இந்த ஹாஷ்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸை மட்டும் கம்மி பண்ணி பார்க்குறேன். முன்னாடி இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எப்படிப்பட்ட அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? இதை ரன் பண்ணும்போது இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுதா? ஹாஷ்க்கு பின்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், முன்னாடி ஸ்பேஸ் இல்லை. அப்போது ரெண்டாவது ப்ரோக்ராமும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு யூசர் இப்படி அவுட்புட், எனக்கு நம்ம இதுவரைக்கும் பண்ணதில் இந்த ட்ரையாங்கிள் நம்ம அவுட்புட் எடுத்துருக்க மாட்டோம். இப்படி அவுட்புட் எடுக்காம நம்ம எடுத்த அவுட்புட்ஸ் நம்ம எடுத்தது இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்கும், இந்த ஸ்டார் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது இப்படி. இது புரியுதா?